So hey there guys, welcome back to Amrish Gamer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டிங்கனா இதுவரைக்கும் வந்த எல்லா Assassin's Creed Origins ஓட லீக் and rumors பத்தி தான். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். So let's go. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா இந்த கேம் வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் நவம்பர் இல்லனா அக்டோபர் குள்ள ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம். And இந்த கேமோட சீக்வல் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கேட்டிங்கனா கிரீஸ், பிரான்ஸ், இத்தாலி இந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னால வந்து எல்லா Assassin's Creed கேம்ஸ்லயும் நமக்கு கலெக்டபிள்ஸ் வந்து கொஞ்சம் மீனிங்லெஸ் தான் இருந்தது. Black Flag and 3 தவிர மத்த கேம்ஸ்ல நமக்கு கலெக்டபிள்ஸ் வந்து அவ்வளவு மீனிங்கா இல்ல. இந்த கேம்ல அதை சரி பண்ணிருக்காங்க. கலெக்டபிள்ஸ்க்கு ஒரு மீனிங் அண்ட் நியூ லுக்ஸ் தந்திருக்காங்க. இந்த கேம்ல நமக்கு கஸ்டமைசேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே அட்வான்ஸா தந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இது யுனைட்டி அண்ட் Black Flag கம்பைன் பண்ணி நமக்கு எப்படி கஸ்டமைசேஷன் சிஸ்டம் இருக்கணுமோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இதுக்கு முன்னால வந்த சில Assassin's Creed கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு சைட் குவெஸ்ட் ஒன்னும் அவ்வளவு மெமரபிளா இல்ல. ஆனா இதுல நமக்கு சைட் குவெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இதுக்குன்ட்டு தனி ஸ்டோரிஸ் கூட இருக்குது. ஆர்ஜின்ஸ் பத்தி பேசி ஆகும்னா இதுல இருக்கிற பார்க்கோர் சிஸ்டம் வந்து சேம் தான் யுனைட்டி மாதிரி. ஆனா இதோட அனிமேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. காம்பேட் சிஸ்டம் பத்தி பேசி ஆகணும்னா டார்க் சோல்ஸ் அண்ட் விச்சர் 3 ரெண்டுமே கம்பைன் பண்ணா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காம்பேட் சிஸ்டம் கிடைக்குமோ அதே காம்பேட் சிஸ்டம் தான் நம்மளுக்கு இந்த கேம்ல யூஸ் பண்ண போறாங்க. நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த கேம்ல நம்மளுக்கு ஒரு பெட்டிகள் இல்லைனா அவுள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வாட்ச் டாக்ஸ் 2ல வந்த ட்ரோன்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல உங்களால டிராவல் பண்ண முடியாது. ஈகிள் அண்ட் ஈகிள் விஷன் ரெண்டுமே இந்த கேம்ல நம்மளுக்கு ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. இந்த கேம்ல நம்மளுக்கு Assassin's Creed அண்ட் டெம்ப்ளர்ஸ் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ரைவல்ரி நம்மளுக்கு இந்த கேம்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஷான், மைக்கேல், ரெபேக்கா, வில்லியம்ஸ் இவங்க எல்லாம் இந்த கேம்ல ரிட்டர்ன் ஆறாங்க. கடைசியா இவங்க எந்த கேம்ல நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா Assassin's Creed 3 மாடர்ன் டே வந்து நம்மளுக்கு Assassin's Creed 3ல ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அண்ட் Assassin's Creed Brotherhoodல கூட. ஆனா இந்த ரெண்டு கேமை விட இதுல மாடர்ன் டேக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க நான் சொல்லுவேன். ஷே பேட்ரிக் கார்மேக் அதாவது Assassin's Creed Rogue அண்ட் ஆர்னோ சார்ல்ஸ் டோரியன் ஃப்ரம் Assassin's Creed Unity அண்ட் Assassin's Creed 3ல இருந்து கார்னர் கிட்வே இவங்களோட மூணு பேரோட ஸ்டோரி வந்து நம்மளுக்கு லூஸ் என்ஸ்ல தான் இருக்கு. சரியாவே முடிக்கல. அதோட கண்டினியூஷன் இந்த கேம்ல நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மூணு கேரக்டர்ஸையும் டை அப் பண்ணி இவங்களுக்கான ஒரு எண்டிங் தான் இதோட ஸ்டோரியில எனக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் இந்த கேம்ல நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேம் வந்து நம்மளுக்கு எங்க ஃபீச்சர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 12,000 BC 100 and 200 AD and 1799 ல சில பார்ட்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொன்ன மாதிரி இந்த கேம்ல மொத்தம் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து வேற டிஃப்ரெண்ட் டைம்ல நம்ம விளையாட போறோம். இந்த கேமோட ரீசெண்டான கடைசியான எனக்கு கிடைச்ச லீக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்னோ அண்ட் கார்னர் கென்வி ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துக்காக ஷியாரா 1799 ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ரேட், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபார் மோர் Assassin's Creed வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அம்ரீஷ் கேமர். அண்ட் இன்னும் நிறைய லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட ஒரு பிளேலிஸ்டே தனியாக நான் வச்சிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. மற்ற வீடியோஸ் நிறையவே இருக்குது. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டாடா.